ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. டிஆர்பி, டெட்டு, டிஎன்பிசி, சுயதொழில் வேலைவாய்ப்பு, இது சம்மந்தப்பட்ட நிறைய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காரு. அது எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தற்போதுல வேலையின்மை விகிதம் பார்த்தீங்கன்னா சரிபாதியாக குறைக்கப்படும். அதுக்கப்புறம் மாநில பொருளாதாரத்தையே வந்து 35,00,000 கோடியாக உயர்த்தி தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 4,00,000 அதிகமாக உயர்த்தப்படும். அடுத்த அறிவிப்பு என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகள், சிபிஎஸ்இ உட்பட அனைத்து பள்ளிகள்லையும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நியமித்து 8வது வகுப்பு வரைக்கும் தமிழ் கட்டாயம் படமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு புதிய சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தப்படும். அடுத்த அறிவிப்பு என்னென்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திட, வெளிப்படையான நேர்மையான தேர்வு முறை நடத்திட அனைத்து நடவடிக்கைகளும் உறுதியாக மேற்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் வந்து கிராமப்புறங்களில் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்க இளைஞர்களுக்கு வந்து எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்ற தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்படும். அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் உள்ள காலி பணியிடங்கள்லாம் உடனடியாக நிரப்பப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களாகட்டும் செவிலியர்களாகட்டும் இவங்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அடுத்த அறிவிப்பு வந்து 35 வயதிற்கும் மேற்பட்ட திருமணம் ஆகாத ஆதரவற்ற மகளிருக்கு அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பு வந்து அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளையும் தற்போது பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற 30 விழுக்காடு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடாக உயர்த்தப்படும். அடுத்த அறிவிப்பு வந்து சட்டமன்றங்களையும் நாடாளுமன்றங்களையும் பெண்களுக்கு வந்து 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் இயற்றப்படும். அதுக்கப்புறம் தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் 75% வேலைவாய்ப்புகளை வந்து தமிழர்களுக்கே வழங்கப்பட சட்டம் இயற்றப்படும். அடுத்து அறிவிப்பு என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்கள், வழிபாடு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கண்காணித்து பாதுகாக்கும் பணியில 25,000 இளைஞர்கள் திருக்கோவில் பணியாளர்களாக பணியமர்த்தப்படுவார்கள். சோ 25,000 இளைஞர்களுக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் மக்கள் நல பணியாளர்களாக 25,000 மகளிர்கள் நியமிக்கப்படுவார்கள். இவர்களும் அரசின் நலத்திட்டங்களை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அடிப்படை நிலையில பணியமர்த்தப்படுவார்கள். இவர்களாம் ஒவ்வொரு கிராமத்திலையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கட்டுப்பாட்டில் செயல்படுவார்கள். அடுத்த அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 350,000 தமிழக இளைஞர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் உள்ள நீர்நிலையங்கள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள் உள்ளிட்ட அனைத்து நீர் வளங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க கண்காணிக்க 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற 75,000 இளைஞர்கள் வந்து பணியமர்த்தப்படுவார்கள். இவர்கள் வந்து 30,000 இடங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கப்படும். அதுக்கப்புறம் தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை பாதுகாக்கும் பணிகளில் 75,000 சாலை பணியாளர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். இவர்களை வந்து 30,000 இடங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கப்படும். அடுத்த அறிவிப்பு என்னென்னா, பள்ளி கல்வித்துறையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றிய வரும் ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் போன்ற ஆசிரியர்கள்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இனி வரப்போகிற நாட்களில் பார்ட் டைம் டீச்சர்ஸ்லாம் வந்து பர்மனண்ட்டாக கவர்மெண்ட் ஜாப் தான். அடுத்த அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டம் பெற்ற ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். ஒரு குடும்பத்தில் வந்து 2-3 டிகிரி ஓடு இருக்காங்கன்னா அதில் யார் ஃபஸ்ட்டு பட்டம் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அரசு வேலைவாய்ப்பில் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு வந்து 2013 முதல் ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் டெட் எக்ஸாமில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலைவாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் வந்து அரசு துறை நிறுவனங்களில் 10 ஆண்டுக்கு மேலே தற்காலிக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இது வந்து எல்லா அரசு துறைக்கும் பொருந்தும். டிஎன்இபி, அப்புறம் அறநிலைத்துறை, இது மாதிரி எல்லா அரசு துறைக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அலுவலகம்லாம் இளைஞர்களுடைய திறன் பயிற்சி மையங்களாக செயல்படும். இதுதான் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் புதுசாக நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 20 திட்டங்கள் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து அடிஷனலாக வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வரப்படும்ன்ட்டு குடிசைக்கு அறிவிப்பார். இந்த பதிவில் சொன்ன அறிவிப்புகள் இல்லாமல் வேறு எதனா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், வேறு எதனா செயல்படுத்த நல்லா இருக்கும் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசு நாலேஜ் கொண்டு போகலாம். இந்த பதிவில் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.